இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம லக்கணத்துக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சிம்ம லக்கணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்பாக அப்படிங்கிறத விட அதிகாரமாக கையாளக்கூடிய லக்கணம் இந்த சிம்ம லக்கணம். அதே மாதிரி சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அல்லது பெரிய நடுத்தர வயதில் உள்ளவராக இருந்தால் கூட பெரிய மனிதராக இருந்தால் கூட எல்லோருக்குமே தன்னை அறியாத ஒரு அதிகாரம் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். நான் கூட சில சமயம் அதாவது வெளிநாட்டு பயணங்களில் வெளிநாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளில் விளையாட்டாக சொல்லக்கூடியது. மற்ற லக்கணத்தை சேர்ந்தவங்க வந்து அமைதியாகவோ அன்பாகவோ இருந்தால் கூட இந்த சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளிடம் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவங்க அந்த சின்ன குழந்தைகள்கிட்ட கூட அன்பு காட்டுகிற குழந்தைகள்கிட்ட கூட அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். மற்ற லக்கணத்தைச் சேர்ந்த குழந்தைகள் வந்து ஒரு சிறு குழந்தையை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு வைங்களே, சிரித்த முகத்தோடு பேசுனீங்கன்னா அதுவும் சிரித்த முகத்தோடு உங்களை பார்த்து சிரிக்கும். அதே சமயம் பாசத்தோடு ஆறுதலோடு பேசுனீங்க அப்படின்னா அதுவும் ஆறுதலாக கனிவாக உங்களை பார்க்கும், உங்களை பிடித்த மாதிரி இருக்கும். அதே சமயம் அதே சின்ன குழந்தை வந்து சிம்ம லக்கணமாக இருந்ததுன்னு வைங்களே, சிம்ம லக்கண குழந்தைகளிடம் நீங்கள் சிரித்து பேசுனீங்கன்னு வைங்களே அது உங்களை முறைச்சித்தான் பார்க்கும் பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா. ஏன்னா அவ்வளவு ஒரு தீர்க்கம் அவ்வளவு ஒரு தீர்க்கமான பார்வையும் அதே சமயத்தில் ஆண்களை பார்த்தாலே இதில் வந்து பண்பாடு மிக்க ஒரு சூழ்நிலையை கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய கண்களாலேயே அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமும் சிம்ம லக்னத்திற்கு உண்டான சிறப்பு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.